Hi, hello friends. Welcome to my channel. So previously நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் வாஷ் பவுடர். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் கெயின்க்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வெயிட் கெயின் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செய்யக்கூடிய இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஸோ இந்த குவான்டிட்டி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு 50 கிராம், பாதாம் 4 பீஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேழ்வரகையும் பாதாமையும் நைட்டில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகையும் பாதாமையும் பச்சைப்பால் ஊற்றி மிக்சரில் நல்லா அடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அதை அரைக்கிற மாதிரி வரும். தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அதே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ பால் நல்லா கொதிச்ச உடனே ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டு நல்லா பால் கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கேழ்வரகை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கட்டி மிட்டியமாக ஆகாமல் நல்லா கிண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் இதில் வந்து முந்திரி பருப்பை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பை தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் முடிக்கும்போது நீங்கள் கருப்பட்டியை தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். கருப்பட்டி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடாமல் யாருமே இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு வரதுனால ஒரு 3 டேஸில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆன ரிசல்ட் நல்லாவே உங்களுக்கு தெரிய வரும். 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 வீக் அப்புறமா நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வெயிட் சேஞ்சாக இருக்குது நீங்களே உங்களால் பார்க்க முடியும். இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் உங்களுக்கு வெயிட் கெயின் டிப்ஸ் சொல்கிறேன். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப் சாப்பிடுங்க. ஸோ வெயிட் நல்லாவே கெயின் ஆகும். நைட்டில் வந்து நைட் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை கிரேப் சாப்பிட்டு வரலாம். மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா டீ காஃபிக்கு பதிலாக பாலில் ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் சேர்ந்து கலந்து குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி மினிமம் மேண்டேட்ரி ஒரு வாழைப்பழமாவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலமாக வெயிட் கெயின் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரைட் சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.